ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் டெக் சேனல், தமிழ் செல்வன். நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஹேக்கர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி சின்னாபனமானா அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அந்த குழந்தை ஹேக்கருக்கு சுட கூட தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த பைப்பில் எப்பேற்பட்ட ஹேக்கராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் செஞ்சான் அப்படின்றத வெயிட் பண்ணி வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய செவனோஸ் வந்து இறங்கிட்டுருக்கோம். இங்கே தான் அந்த ஹேக்கரும் வந்தான். அவன் என்ன தைரியத்தில் வந்தான் தான் எனக்கு இன்னமும் புரியலை. ஏன்னா அவனுக்கு சுட கூட தெரியாது, எதுக்காக பிரேசிலில் செவனோஸ் நோக்கி வந்து இறங்கணும். இதோ வந்துட்டான் பாருங்கள் அந்த ஹேக்கர், இதோ உள்ளே ஓடிட்டான். இப்போ அவன் செய்ய போகிற செய்கையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பாருங்கள் பூந்து பூந்து போயிட்டுருக்கான் பாருங்கள். சரி, நானும் அவன் என்ன ஹெல்த் ஹேக் பண்ணியிருக்கானா சுட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஹெல்த் ஹேக் பண்ணலை போல இருக்குது. ஏன்னா இந்த கன் வச்சு ரெண்டு புல்லட் ஷூட் பண்ணாவே அவன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். சேனல் ஒரு சுட்டு சுட்டு பார்த்தா சுட்டவுடனே பார்த்தீங்கன்னா ஹெல்த் குறைஞ்ச மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் குறைஞ்ச மாதிரி காட்டணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா குறைஞ்ச மாதிரி காட்டுச்சு. சரி, இது மாதிரி சுடுறதும் வேஸ்ட், அவனை வச்சு ஏதாச்சும் ஒரு செய்கை செய்யலாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் அவனை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு சுற்றி 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 துரத்திக்கிட்டு இருக்கேன். அந்த பயபுள்ளையும் பார்த்தீங்கன்னா என்ன சுட தெரியாமல் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் என்னதான் பண்ணுறான்னு சொல்லி கடைசி வரைக்கும் பார்க்கலாம்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இருங்க அந்த பயபுள், அடா பாவி டே வெளியே போவதா, அவனை சுற்றுவாங்களா, டே 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 அடா பாவி செத்து போயிட்டான். பயபுல பார்த்தீங்களா சோலோ ஸ்குவாடு வந்திருக்கான். அட 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 என்ன தைரியடா, சுட தெரியல, ஒரு கரமாந்திரமும் தெரியல, சோலோ ஸ்குவாடு வந்து என்ன புடுங்கடான்னு தெரியல. ஐயோ, இவங்க நம்மளால் வேறு நாக் பண்ணியிருக்காங்க. அவசரத்தில் கெட்ட வார்த்தைலாம் வருது, தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். ஏன்னா எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்குது, எதுக்காக ஹேக் பண்ணணும் தான் எனக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஹேக் பண்ணுறதுல அவனுக்கு என்ன சந்தோஷம், விளையாட தெரியாத இந்த மாதிரி மொக்க பிளேயருங்க தான் பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணி விளையாடிட்டுருக்கானுங்க. விளையாட தெரிஞ்ச யாருமே பார்த்திங்கன்னா அது மாதிரி ஹேக் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க நல்லா விளையாடுற பிளேயர், அவங்களாம் பார்த்திங்கன்னா ஹேக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி ஹேக் பண்ணி விளையாடுறான்னு பார்த்திங்கன்னா நானும் இருக்கேன், நானும் வெயிட்டாக கில் பண்ணுறேன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒரு சில மொக்க நூபுங்க இந்த மாதிரி வேலையை பார்க்குதுங்க. அதுக்காக நான் எல்லாரையுமே சொல்ல, ஒரு சிலலாம் பார்த்திங்கன்னா தனக்கு சுயமாக ஸ்கில்ல வர வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக தான் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு சில நாயங்க தான் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி விளையாடுறானுங்க. ஹேக் பண்ணி விளையாடுறது தப்பு ப்ரோ, இதுக்கு அடுத்து ஹேக் பண்ணாதீங்க. ஹேக் பண்ணிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர் காரங்க உங்கள் ஐடியா பேன் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே ஃப்ரீ ஃபயரை விளையாட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரீனா காரங்க நிறைய வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணாதீங்க, நீங்கள் நேர்மையாக ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கில்லை ஏற்றிக்கிட்டு நீங்களும் ஒரு வெறித்தனமான பிளேயராக உருவாகலாம். அதை நான் இங்கே தெளி தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க, நீங்களும் பார்த்துக்கோங்க. அச்சுச்சோ, இங்கே ஒருத்தர் தான் அடிச்சிட்டான்ப்பா, ஜோக்கர் மண்டியெல்லாம் போடு நான் அடிக்க வரானுங்க. ஓகே, நம்ம தலைவர் ரன்னோட்டன் வந்துட்டார், நம்மளை காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். தலைவா காப்பாத்த தலைவா, வா தலைவா, வா தலைவா, வா தலைவா, வந்துட்டார்ப்பா. அப்போ அடி, ஒரு வழியாக நம்ம தலைவர் வந்து நம்மளை காப்பாற்றிட்டார். சாம நம்ம மெடிக்கிட்ட போட்டுக்கலாம். ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வேறு ஒரு மேட்ச் ப்ரோ, அந்த மேட்சே கிடையாது, இது வேறு மேட்ச். இது நானும் என் தலைவர் ரன்னோட்டனும் சேர்ந்து பிறந்து கட்டின ஒரு ரேங்க் மேட்ச் தான், வேறு லெவலில் போயிருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, புல்லட்லாம் எடுத்தாச்சு, தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கிடச்சிருச்சு. நமக்கு ஸ்கேர் வேறு கிடச்சிருக்கு, செம ஸ்கேர். ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி அடிக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் அதோடய ரேட் ஆஃப் ஃபயர் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும். மாப்பினட்டுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்கே கொடுக்காமல் போல போலன்னு போலகுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாஸாக இருக்குது இந்த ஸ்கேர். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படியோ என்னவோ எனக்கு தெரியல. ஓகே, இங்கே இன்னொரு மெடிக்கிட்டும் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயத்தும் கேட்கலான்னு இருந்தேன், என்னென்னா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா. நிறைய பேர் இப்போ ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் எனக்கு பிடிக்கல ப்ரோ, மாற்றுங்க ப்ரோன்னு நீங்கள் நிறைய பேர் பிடிச்சிருக்கு. நீங்கள் இப்போது லாஸ்ட்டாக ஒரு ஓட்டிங் எடுக்கலாம். இந்த ஓட்டிங்கில் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் கமெண்ட்ஸில் கவனம் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு ப்ளே பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸுக்கு மட்டும்தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எங்கிட்ட எக்கச்சக்கமான ட்ரெஸ் இருக்குது, நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்னு சொல்லி போட்டு ப்ளே பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் இதுவும் சும்மா ஒரு ஃபன்காக போட்டு விளையாடிட்டுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். ஓகே, இங்கே நம்ம தலைவர் ரன்னோட்டரோட லாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஆள் பின்லடன் பார்த்திங்கன்னா உடனே க்ளோவில் போட்டு நம்ம தலைவரை காப்பாற்றி அவருடைய உயிரினத்தை காப்பாற்றிட்டார். சூப்பர் 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 வேர் லெவல். நானும் வந்து தான் க்ளோவில் போட்டு தான் காப்பாற்ற பார்த்துருப்பேன். ஆனால் அதுக்கடியில் என்னுடைய ஒவ்வொரு கில்லும் ஓசிக்கில் அடிச்சுட்டு போயிட்டார் பின்லடன். பரவாயில்ல, விடுங்க, பயவில் ஆத்திரத்தில் அடிச்சிருப்பான். இனிமே கிடைக்காம நாங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். எவனும் சிக்க, சிக்கிட்டான் 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 சிக்கிட்டான். அப்பா அடி, ஒரு வழியாக இந்த எனிமி சிக்கினாதான்ப்பா சந்தோஷமாக இருக்குது. இதை பாருங்கள், ரேட் ஆஃப் ஃபயர் எந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஏதோ லாங் ரேஞ்ச் எம்பி படி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவனால் எந்த ஒரு மூவுமே பண்ண முடியல. ஜஸ்ட் 20-30, 20-15 போனால் கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அடிக்கிறதுக்குன்றது தார் மாதிரி ஆகுது. ஏன்னா மற்ற ஸ்கின், அதாவது பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இல்லாத ஸ்கின்லாம் அடிச்சிங்கன்னா
சாதாரணமாக ஒரு 20-25 போதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 புல்லட் அடிச்சிங்கன்னா அதில் குறைஞ்சது 5 புல்லட் ஃபயர் பண்ணலாமா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா புல்லட்டாக ஃபயர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இங்கே ஒருத்தன் காரில் எஸ்கேப் ஆகிடுனா அதுதான் போடுங்க ஒய்யால, எங்கே எங்ககிட்டயே வந்து நீ எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? அப்போ அடி ஒரு வழியாக இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கிலோ கிடச்சிருக்கு. சூப்பர், க்ளோவில் எடுத்துக்கலாம், மெடிக்கிட் எடுத்துக்கலாம், வெஸ்ட்டு வேணாம், அந்த வெஸ்ட் ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்டை விட்டு வந்துட்டேன். இங்கே நம்ம தலைவர் ரெண்டு வேறு புயல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு, இனிமே கில் பண்ணுறதுக்காக இங்கே யாரோ பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அடித்து டேமேஜ் அடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் நம்ம அடித்து செத்துருவானுக்கு. செம்மடி வாங்கிட்டான், அப்பா அடி செத்து போயிட்டான். சூப்பர், செத்து போகல நாகாயிட்டான். எப்படி அவனோட ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்றும் ஒருத்தன் ஓடி வந்துட்டுருக்கான்ப்பா, இவனையும் போடு அடி அடி செம்மாடி அடி ஆடாடே பின்லாடே விட்டுறா. அப்பா யோசிக்கல் அடிச்சிட்டான், சரி விடுங்க பரவாயில்ல ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த ஒருத்தன் ஓடி வந்துட்டுருக்கான், என்ன தான் நினச்சின்னு வந்துட்டுருக்கான்னு தெரில. இவனுக்கும் அடி விழுந்துச்சு, ஆனால் பின்லாடன் அதிகமாக அடிச்சு அவனை நாக் பண்ணிட்டான். இதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். நம்ம தலைவர் ரெண்டோட ஒரு கில்லு கடிச்சிருச்சு. இந்த பைபிளில் க்ளோவால் எப்படி போடுறான் பாருங்கள், வேறு லெவல்றா வேறு லெவல்றா. அடே டே டே, ஏன் ஏன் சுடிக்கிறான் டேய், அட காட்டை போச்சு. அப்போ அடி ஒரு வழியாக இங்கேயும் ஒரு 2 கிலோ, 1 கிலோ தான் கிடச்சிதா? சூப்பர் சூப்பர் சூப்பர், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, 1 கிலோ நம்மளுக்கு போதுமானது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இனிமையை தேடி சுற்றி கொண்டு வரப்போ மீண்டும் அவைலபிளாக பார்த்திங்கன்னா 14 பேர் இருக்காங்க. இந்த 14 பேரில் நம்ம எத்தனை கில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெஸிங்ஸ் இருந்தால் கீழே கம்மா இந்த லோமனுங்க. நம்ம தலைவர் ரெண்டோட வேற வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்காரு, எனிமி எவனா சிக்குவானா அப்படின்றத பார்க்குறதுக்காக. தலைவா வெயிட் பண்ணி நானும் வந்துடுறேன், எனிமி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி அடி நானும் வந்துடுறேன் தலைவா. ஒரு பெஸ்ட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம், பெஸ்ட் ரிப்பேர் பண்ணி வச்சு இங்கே ஒரு மஷ்ரூம் இருக்குது, மஷ்ரூம் சாப்பிட்டு போயிடலாம். மஷ்ரூம் ஈபி இருக்கிறது ரொம்ப சேஃப் தான், ஏன்னா நம்மளுக்கு அவசர காலத்தில் பார்த்தீங்கன்னா தான் உதவி பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இனிமையை தேட ஆரம்பிக்கலாம். இதுக்கடுத்து ஜோனும் ஷிங்க் ஆகுது. இந்த சின்ன ஜோனில் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் இப்போ 9 பேர் இருக்காங்களா? 9ஆ? 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர் நம்மளுக்கு எத்தனை கிலோ கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். 10 கிலோ எனக்கு 5 கிலோ கிடைச்சிது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். மீதி 5 கிலோ யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். டவுனில் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஒரு சைடாக கிராஸாக இறங்குனீங்கன்னா ஹெல்த் குறையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் நான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 50% ஹெல்த் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏர்ட்ராப்பில் ஏடபிள்யூஎம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஏடபிள்யூஎம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு, எனக்கு நல்லாயிருக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. ஓசிக்கில் அடிக்கிறதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அடி அடினு அடிச்சு குறைச்சிட்டே இருப்பாங்க, ஒரு 100 குறைச்சா கூட நம்ம ஒரு புல்லட் அவங்கள ஷூட் பண்ண உடனே அவன் ஆகிடுவான். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனிமி சோலோ இல்லை ஸ்குவாடாக இருக்கும்போது அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல இருக்காங்கன்னும் போது பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடிச்சு நாக் பண்ணுறேன்னா இன்னொருத்த அவனால் ஓட பார்ப்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம் வச்சு ரொம்பவே சுலபமாக இன்னொருத்தனையும் முடிச்சிடலாம். இதுக்கு எனக்கு ஏடபிள்யூம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கோ, நீங்கள் உங்களுக்கு எந்த கண்ணு பிடிச்சிருக்கோ அந்த கண்ணை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு ஏடபிள்யூம் நல்லா இருக்க மாதிரி தோணுது. ஏடபிள்யூம் கிடச்சா நான் கண்டிப்பாக ஏடபிள்யூம் எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் என்ன, ஏடபிள்யூம் கிடைக்கிறது தான் ரொம்ப ரேராக இருக்குப்பா. இந்த எனிமி பைப்பில் இங்கே எங்கே இருக்கானுங்க தான் தெரியல. அவனை தேடி நானும் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன், எவனும் சிக்க மாட்டான் போல இருக்கு. இதுக்கிடையில் எங்கள் தலைவர் ரன்னோட ஒரு நேரம் ஒரு கில்லி வரை எடுத்துகிட்டு வந்தார், எப்படி எடுத்தாருன்னு தான் தெரியல. இன்னும் எத்தனை பேர் இருக்கானுடா சாமி? இன்னும் 9 பேர் இருக்கானுங்க. சீக்கிரம் வந்து தொலைங்கடா அடி, எங்கடா சாவறீங்க நீங்கள்? அந்த பக்கம் அது சென்ட்ரல், அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா ஜோன் ஷிங்க் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கேருந்தும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இந்த தண்ணியில் வந்தானுன்னா அவனுக்கு ஜலசமாதி பண்ணிடலாம். ஜிப்லைனில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா சமாதி பண்ணிடலாம். ஜிப்லைனில் நம்ம பொறுத்திருந்தால் போதும், சாவடி அடிச்சிடலாம் பைப்பில் எல்லோருமே. அவனுங்க எந்த வழியில் வந்தாலும் சரி அவனுக்கு சமாதி நிற்க கட்ட போகிறோம். ஐயோ யோ, பின்னாடி வந்து அடிக்கிறானுங்களே, அடா பாவிங்க ஜிப்லைனில் வந்துட்டானுங்களே, நம்ம தலைவர் வந்துட்டு நேரம் நாக் பண்ணிட்டானுங்க, அடா பாவிங்களா, டே 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 சீக்கிரம் வர்றா தமிழ காப்பாற்றி ஆகண்டா, டே 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 அடா பாவி சா, இம்மா வேகம் வந்தும் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. பயப்புள்ள முதல்ல ரன் அருண் முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டானுங்க இவனுங்க. உன்னை விட மாட்டேன்டா டாய், என் தலைவர் மலையாக கை வச்சுங்க டாமெண்ட், ஐயோ அவமலி ஏன் போக மாட்டேங்குது, டே 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 சீக்கிரம் அடிச்சு தொழிடா. அப்பா அடி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாவ அடிச்சிட்டோம். சூப்பர், இந்த பின்லடன் பயப்புள்ள வேறு பார்த்தீங்கன்னா இந்த ஓசிகள் அதிகமாக அடிச்சிட்டு இருக்கான். இதோட 2 கிலோ 3 கிலோ அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம ஆள் தானே, ஓசிகள் அடித்து அடிச்சுட்டு போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லோரையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 5 பேர் அவைலபிளாக இருக்கானுங்க, ஒரு ஸ்குவாடு முழுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்குவாடாக இருந்தானே, 2 ஸ்குவாடாக இருந்தானே, எத்தனை பேர் இருந்தாலும் சரி இன்றைக்கி முடிக்கிறதா இல்லாமல் இன்றைக்கி போய் அடிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கேன். என் தலைவர் அண்ணோட்டு ஒரு மாதிரியே கை வச்சிட்டானுங்க. ஆனால் பாவீங்களா, இன்னும் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் டைம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பாக க்ளோவால் போடுது, க்ளோவால் போடாச்சு எப்படியா தடுக்க பார்த்துருப்பேன். ஆனால் அதுக்கு டைமிங்கே கொடுக்காம பாயப்போல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு போட்டு முடிச்சிட்டானுங்க. சே மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆச்சு. ப
பரவாயில்ல விடுங்க, நம்ம ரன் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா நம்மளால் தப்பும் இல்லை. அந்த இடத்துலேருந்து ரொம்ப லாங்லேருந்து ஓடி வரும்போது க்ளோவலும் போட முடியாது, அவருக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எனிமியை தேடி ஓட ஆரம்பிக்கலாம். எங்கே இருக்கானுங்க எனிமி? அவர் ஒரு ஸ்குவாடுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார், நடுவில் மாட்டிக்கிட்டார். மூணு பேர் சுற்றி சுற்றி அடிக்கும்போது ஒரு நடுவில் போய் மாட்டிக்கிட்டு, யாராக இருந்தாலும் சரி எம்மா பெரிய ப்ரோ பிளேயர் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. அவர் மட்டும் என்ன செய்வார் அந்த இடத்துல? அதனால தான் பார்த்தீங்கன்னா சிக்கிட்டார். ஒரு அதாவது ஒரு சைடாக இருந்தால் அடிச்சிருந்தானா கண்டிப்பாக அருண் மேலே அவங்க கையை வச்சிருக்க முடியாது, செம அடி பொழந்து கட்டியிருப்பார். ஓகே, ஒரு நாக் பண்ணியாச்சு, இன்னொருத்தனுக்கு செம அடி வாங்கிட்டு இருக்கான், ஓட்டானே தப்பிச்சு தப்பிச்சு ஓடி போகிறாயங்கப்பா. இந்த ஒருத்தருக்கான் போடு 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 செமாடி வாங்குறான், அடே டே டே ஆப்பா அடி. ஒரே பார்த்தீங்கன்னா இவனையும் போட்டு கில் எடுத்தாச்சு. இன்னும் ஒருத்தன் அவைலபிளாக இருக்கான், நம்மளும் பார்த்தீங்கன்னா 8 கில் எடுத்துடும், அவனையும் போட்டு அவனையும் போட முடியுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பைப்பில் எங்கே மறைஞ்சிட்ருக்கோ இந்த ஜோனில், எப்படியும் கடைசி ஜோனுக்கு வந்தானே அவனும், அப்போ அவனை சாவடிச்சிக்கலாம். ஆ அதோ வந்துட்டான் கடைசி ஜோனு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாடா, நானே வந்துடுனான் சொல்லி அவனே வந்து மாட்டிக்கிட்டான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போயா வாங்கியாச்சு. சூப்பரே 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 சூப்பரே, வேறு லெவலில் போச்சு மேட்ச் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கூட லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பின்லடன் பைப்பில் பாருங்கள், நம்மளை எமௌண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ரேங்க் மேட்ச் தான், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் காய்ஸ்.